ஹே ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. கேங்ஸ்டர் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற தாய்லாண்ட் ட்ராமாவோட அடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி விட்டு வந்திருந்தோம் அப்படின்னா, இப்படி எல்லாரும் சந்தோஷமாக குதுகலமாக சிரிச்சுட்டு இருக்கிறப்போ பாங்கு வரான். வந்தவனே அந்த தோரணையே சரியில்லை, பெல்லா பெல்லான்னு கூப்பிட்டு வந்து நிற்கிறான். இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். அங்கே மீச வச்ச ஆம்பளைங்க மூணு பேர் இருக்காங்க. அவனுங்களை எல்லாம் கண்டுக்காம பெல்லாவோட கையை பிடிச்சிட்டு வா சுருதி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்படி பெல்லா கையை பிடிச்சிட்டு போகிறது எல்லாத்தையும் மார்க் நோட் பண்ண தான் செய்கிறான். கேட்டுக்கு வெளியே வந்ததும் என்ன பெல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க, உன் அக்கறை ரொம்ப கரையை தாண்டி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவின் வந்து எனக்கு பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் டாகெல்லாம் தூக்கிட்டு வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு இருக்காதேங்க, ஏன்டா எல்லோரும் இதையே சொல்கிறீங்க, உள்ளே அந்த அசிஸ்டண்ட்டு கவின் எல்லோரும் அதை தான் சொன்னாங்க, நீ இப்படி தான் சொல்கிறேங்கிறாங்க. ஆக்சுவலாக மார்க்கோட பேர் வந்து இங்கே யாருக்கும் தெரியாது, கவின் தான் தெரியும். தன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு கவின் தான் மார்க் சொல்லி வச்சிருப்பாங்க. சரி பெல்லாவா வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு நான் நீ வெளியே போகலாமா அப்படிங்கிறோம். பெல்லாக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து, ஐயோ நான் அவர்கிட்ட நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸுக்கு வருதுன்னு டைமை கேட்கலையே அப்படின்னு சொல்ல, போச்சுடா இப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பாங்க டென்ஷனாக. இந்த பக்கம் மார்க் பெல்லா கொடுத்துட்டு போன லெட்டரை பிரித்து படிக்கிறான். பெல்லா கொடுத்ததுக்கு என்னுக்கு தான், பட் நான் என் நம்ம மார்க் தான் நான் பிரித்து படிக்கிறப்போ உங்களை பார்க்கணும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிராக்கல் ஹோட்டலுக்கு ஒர்க் பண்ணவே வந்தேன். அசந்தர்ப்பமாக திடீர்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என் மேலே தவறு இல்லை, பட் அப்படி ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், பட் என்ன பண்ணுறது லெட்டர்லேயே தான் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் மார்க் படிக்க. இந்த பக்கம் பெல்லா வந்து எப்படியாவது என்னை பார்த்து அவர்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது என் லைஃபோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு உண்மையாக என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். தீ விபத்தில் என் குடும்பத்தை நான் இழந்துட்டேன்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் அப்பா தான் எல்லோரும் ஷூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் மிஸ்ட்ரியாக இருக்கிறது என்னன்னு தெரியல, அதையும் நான் கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி ஃபோட்டோ முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாங்க் தன்னோட சிஸ்டர் மினியை ஷாப்பிங்க்காக கூப்பிட்டு வந்திருக்கான். என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பான், இந்த மாதிரி எனக்கு பெல்லாவை பிடிச்சிருக்கு, நான் பெல்லா கிட்ட போய் கேட்க போகிறேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் எனக்கு அதுக்காக நீ தான் ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் என்ன பட்டிட்டிங்கிறீங்களா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு, என்னடா அண்ணா சொல்கிற நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தியமாக என் ஃப்ரெண்டு பெல்லாக்கு நீ செட்டே ஆக மாட்டேன் அப்படிங்க, அடியே அவன் ஃப்ரெண்டாக மட்டும் இருந்து பார்க்காத, என்னோட தங்கச்சியாக இருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அண்ட் தென் என் மனசில் இருக்கிற ஆசையை சொல்ல போகிறேன், பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது பெல்லாவோட கால் தானே, அவன் நோன்னா நோன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிறப்போ, சரி நம்ம அண்ணன் சொல்கிறதும் சரிதான், எதுக்காக இவன் ஆசையை கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு கைக்கு காலுக்குன்னு சொல்லி பக்காவாக எல்லாமே முடிச்சாச்சு. ஆனாலும் என்னமோ ஒன்று இடிக்குது, கடைசியில் காஸ்ட்யூமே போட்டு வந்து நிற்கிறப்போ பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு, ஆனால் என்ன அங்கங்கே ஃபேண்ட்டு பிடிக்குது, வினிதா சொல்கிற ஒழுங்காக நடடா கேவலமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் போடுறப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எதர்ச்சி அங்கே ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு பிரேஸ்லெட்டை பார்க்குறாங்க. பாங்கக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அதில் குட்டியாக பெல் வேறு கட்டியிருக்கு, இதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். இந்த பக்கம் அந்த ஹிமாவை விட முடியாது இல்லையா, ஏன்னா ஹிமாவை கல்யாணம் பண்ணாதான் தன்னோட அப்பா பெல்லாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எகெயின் ஹிமாவை பார்த்து பேசுகிறதுக்காக பீச்சுக்கு மார்க்கா மாஸ்டன் கூட வரான். இங்கே ஹிமா இருக்கான்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க, ஹிமாவையும் காட்டுறாங்க. இந்த ஹிமா பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா இவளுக்கு பசங்களும் பிடிக்காது போல இருக்கு, பொண்ணுங்களும் தான் பிடிக்கும் போல இருக்கு. அதே பீச்சுக்கு கால் பண்ணி பெல்லாவையும் வர சொல்லிட்டு மீனியும் பாங்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாங் நல்லா தான் நடந்து வந்துட்டு இருக்கான், அதுக்கப்புறம் மறுபடியும் பேண்ட் அங்கங்கே பிடிக்குது போல இருக்கு, இப்படி எப்படி நெல்கிறதுக்கு, அண்ணா ஒழுங்கா நில்லு மானத்தை வாங்காத அப்படிங்கிறாங்க. சிசை நான் மானத்தெல்லாம் வாங்கல, பாரு பெல்லா வந்ததுக்கு அப்புறமாக நானும் பெல்லா பேசுறது எல்லாத்தையுமே நீ வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவனையும் வர சொல்லிட்டாங்க. எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கு, அந்த பக்கம் மரத்துக்கிட்ட போய் மனஞ்சு நின்று வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரெடி ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெல்லா வந்துடுவா, அவகிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் இந்த இடத்துல எங்கே உட்கார வச்சு பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாங் வந்து ரிகர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ எல்லாம் நடந்து வர்றது அவனுக்கு தெரியுது. நம்ம ரொம்ப நேரமாக இங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தெரியக்கூடாது, எதர்ச்சியாக வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து வர கால் ஏதோ தட்டி விட்டு ஹீமாவோட இடுப்பை கட்டி பிடிச்சிக்கிறான். நிமிந்து பார்த்த ஹீமா என்னன்னே தெரியல, நான்சிங்காக இவங்களையே விதி சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு, நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மாறி மாறி மறைச்சிக்கிறாங்களா. பெல்லா வந்துட்டான், வந்த பெல்லா வந்து இவனையும் பார்த்துட்டான் பாங்கையும் பார்த்துட்டான், பட் மேலே வந்து பேராஷூட் வேற வந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அந்த பேராஷூட் இவங்க மேலே தான் விலக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அங்கேருந்து பாங்கு பார்த்து பேராஷூட் மேலே தான் விலப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பேராஷூட் பாங்க மேலே விழுது, பாங்குக்கு பக்கத்தில் இதே ஹிமா நின்றுட்டு இருப்பா, ஹிமா மேலே விழுந்துருது. ரெண்டு பேர் அந்த பேராஷூட்டுக்குள்ளேயே உருண்டு புரண்டு அப்படியே போர் மாதிரி ஆகிட்டாங்க, கிஸ்ஸெல்லாம் வேற பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைனா பெல்லாவுக்கும் எனக்கும் நடக்க போகிற அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கேப்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க, பட் அந்த ஃப்ரெண்டு இது எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்துட்டு இருக்கான். பேராஷூட்குள்ளேருந்து எப்படி வர்றதுன்னு தெரியல, தலை மட்டும் தான் ரெண்டு பேத்துக்கு வெளியே வருது. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அந்த பக்கம் இருந்து மார்க்கும் பார்த்துட்டு தான் இருக்காம ரெண்டு அஸ்டண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் சில பேர் வந்து இப்படி பொருளாதீங்க, ரிவர்ஸில் வந்தாலே போதும் பேராஷூட் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டுங்களும் உள்ளேயே புரண்டு இரண்டு அடிச்சுக்குதுங்க. அந்த சமயத்தில் டே என்னடா பாக்கெட்டில் என்ன வச்சிருக்க அப்படிங்கிறதுக்கு அதுவாக இரு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேராஷூட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இதுதான் என் பேக்கெட்டில் இருந்ததுன்னு எடுத்து காட்டுறப்போ ஹிமா வந்து தப்பாக நினச்சிக்கிறா, டக்குன்னு காலையில் தட்டி விட்டுடுறா, இப்போ எதுக்கு தட்டி விட்டேன்,
எப்படி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிறதுக்கு நான் ஏதோ நான் அதை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீமா சொல்கிறதுக்கு என்ன தெரியும் தப்பாக நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அந்த பிரேஸ்லெட்டை தான் வந்து பெல்லாக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அது எதுவுமே பெல்லாக்கு தெரியாது. இவன் பாட்டுக்கு சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக அங்கே மார்க்கு மாற்ற சென்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. மார்க் வந்து ஹிமாவை ஹோல்ட் பண்ணிக்கிறான். டக்குன்னு பெல்லா பார்த்து சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான், மார்க்கும் பார்க்குறான். பட் மார்க் வந்து ஹிமாவை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு சண்டை போட விடாமல் தடுக்கிறப்பவே ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பழக்கம் இருக்கும் போல இருக்கு, இவங்களை பார்க்க தான் வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த அந்த பிரேஸ்லெட் பாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பெல்லா போயிடுறான். அங்கே வந்து மினி கூப்பிட்டு போயிடுறான். அந்த பிரேஸ்லெட் கீழே வந்துடுச்சு, அதை பெல்லா பார்க்கல. அங்கே தான் பிரேஸ்லெட் விழுந்திருக்கு அப்படிங்கிறத ஹீமாவும் மார்க்கும் பார்த்தாங்களான்னு தெரியல. இந்த பக்கம் வந்ததும் அந்த பொம்பளை ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டுருக்கேன், எங்கள் பொண்ணு எங்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, வாங்க ஒரு நிமிஷம், இதுதானே அந்த பாக்ஸு அந்த லேடி தட்டி விட்ட பாக்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு கொடுக்க, ஐயோ பெல்லாம் நீ எதுக்கு எடுத்த, இது சர்ப்ரைஸ் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சா கடைசியில் உங்கள் கையிலேருந்து வாங்குற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு பாங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குனு சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு மினியும் மினி கூட வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கள் உடனே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுறாங்க. பாங்குக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. பெல்லா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆக்சுவலாக நம்ம ரொம்ப வருஷமாக க்ளோஸாக இருக்கோம், கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கோம்ல, இன்னும் கூட நம்ம க்ளோஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெல்லா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி வரான். நான் சொல்லுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னது இந்த க்ளோஸ் கிடையாது அப்படின்ட்டு மண்டி போட்டு உட்காந்து இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் பெல்லா அப்படின்ட்டு அந்த பிரேஸ்லெட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ளே ஒன்றுமே இல்லை. என்ன பாங்கு நான் எதை அக்செப்ட் பண்ணணும், இதில் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறோம். பாங்குக்கு திக்கணும் ஆயிடுது, என்னது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் ஃபுல்லாக தேடுறாங்க. நைட்டே ஆகிடுது, ஒன்றும் கிடச்ச பாடு கிடையாது. பெல்லாவும் சேர்ந்து தேடுறா. பட் பாங்கு வந்து பெல்லாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, இரு பெல்லா நீ தேடாது, நீ தேடி கண்டுபிடிச்சது நல்லாவே இருக்காது, நானே தேடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன எதுன்னு சொல்லு பாங்க, ரொம்ப நேரமாச்சு நானும் தேடுறேன் பரவாயில்லங்கிறாங்க. பட் ரொம்ப நேரம் தேடிட்டாங்க, அங்கே கிடைக்கல. கண்டிப்பாக ஹீமா வந்து தட்டி விட்டப்போதான் இங்கே விழுந்திருக்கணும், அப்படி விழுந்த இடத்துலையும் தேடியாச்சு கிடைக்கலங்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் எல்லோரும் குழம்பி போயிருக்காங்க. பாங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டான். வெள்ளை வந்து என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு, சரி இப்போது வந்து அதை கொடுத்து தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் நினச்சேன், அது இல்லாமல் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு வெள்ளை கிட்ட தன் மனசில் இருக்கிற காதலை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த பக்கம் இருந்து மார்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். இதை பாரு வெள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டுட்டான் இவன் பாங்கு. பெல்லா என்ன சொல்ல போகிறா அப்படின்ட்டு மார்க் மட்டும் இல்லை அந்த ரெண்டு அசிஸ்டண்ட்டும் ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அப்படி பெல்லா சொல்கிறான், ஆக்சுவலாக எனக்கு பசங்க கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நான் உங்ககிட்ட தான், நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேனே, அதாவது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன், ஒரு ட்ரை கொடுக்குறதுல தப்பு இல்லையே, வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்னு சொல்ல பாங்குக்கு பயங்கர சந்தோஷம். பெல்லா அக்செப்ட் பண்ணதை மார்க் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், மற்ற ரெண்டு அசிஸ்டண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பாங்கு தையா தக்கான்னு குதிக்கிறான். அந்த சமயத்தில் மினி சொல்கிறா, இதை பாரு பெல்லா, முகத்தை அர்ச்சனத்துக்காகவோ இல்லை நோன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காகவோ நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறப்போ ஏண்டி ஏன் என் கூட தானே நீ பிறந்த, ஏன் தேவையில்லாம குட்டை குழப்பிட்டுருக்க அப்படிங்கிறப்போ, டேய் நானும் ஒரு பொண்ணுடா அவளும் ஒரு பொண்ணுடாங்கிற ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை நான் எல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன், நான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன், பாங்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ரீசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறான். பாங்குக்கு இது போதும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலில் மந்திரிச்சு கொடுத்து தயத்து மாதிரி இருக்குது, அதை பெல்லா கையில் போட்டு விட்டுட்டு டான்ஸ் பண்ணுறதுக்கு பெல்லாவை கூப்பிடுறான். அந்த இன்னொரு ஃப்ரெண்டு, நானும் வந்து மீ டான்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறேன் அப்படிங்கிறப்ப அவனை உதச்சி விட்டுடுறான். ஏண்டா நீ மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி டான்ஸ் பண்ண கூப்பிடலாம், நான் உன் தங்கச்சி கூப்பிடக்கூடாதா, என்னங்கடா நியாயம் அப்படின்ட்டு ஒரே கலாட்டாவாக போகுது. சரி டான்ஸ் பண்ணு, அவனை தங்கச்சி தொடாமல் டான்ஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அங்கே நடக்கிற எல்லா கூத்தையும் ஹாப்பியாகவும் இருக்காங்க இல்லையா, பெல்லாவும் வந்து ஹாப்பியாக தான் இருக்காப்பா அங்கே கூட, இப்போ பிடிச்சி போய் அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுது. இதெல்லாம் மார்க் பார்த்துட்டு அப்படியே போகிறான், ஜெயிக்கணும் மூஞ்சியே இல்லை. அடுத்த நாள் விடிஞ்சதும் பெல்லாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாங்க் வராரு, அவங்களுக்கு வந்து சில பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாங்க் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாங்கு மினியும் அடிச்சு பிடிச்சி வராங்க. மினி பாதி தூக்கத்தில் இருக்கா, வந்த பாங் அந்த மாங்குக்கும் சில ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படி கொடுக்குறப்ப கூட லைட்டாக பெல்லாவை டச் பண்ணுறான், அதாவது டச் பண்ணிகிட்டே கொடுக்குறான். இப்போ ஆரத்தியில் எடுக்கிறப்போ கப்புள்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தானே ஆரத்தி எடுப்பாங்க, அப்படி மனசில் மீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொடுக்குறான். இதை வந்து அங்கிள் ஆண்டி நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சரசரன் வீட்டுக்குள்ளே போய் திங்ஸ் எல்லாம் வைக்க போகிறான். அங்கிள் ஆண்டிக்கு ஒன்றுமே புரியல, பெல்லா இங்கே என்ன நடக்குது, மாங்குக்கு சில பொருட்கள் கொடுக்குறப்ப கூட அவன் உன்னை டச் பண்ணிட்டே தான் கொடுத்தான், என்ன நடக்குதுங்க ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிறதுக்கு, அதுவா அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், இவங்க ரெண்டு பேரெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இப்போ பாங்க் வந்துட்டு வணக்கம் அங்கிள் ஆண்டி, மேபி நான் அவங்களோட ஃபியூச்சர் சன்னின்லாவாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆண்டிக்கெல்லாம் வாமிட்டே வருது, இவன் நெலஞ்சு நெலஞ்சு சொல்லிட்டே போயிடுறான். மினி இன்னும் பாதி தூக்கத்தில் தான் இருக்கா, எங்கேயோ பார்த்து வணக்கம் வச்சுட்டு போயிடுறான். என்ன பெல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இதில் தப்பென்ன ஆண்டி இருக்குது, நான் யாராவது டேட் பண்ணலாம், எனக்கு பிடிச்சவன் வந்து கிடைக்கிற வரைக்கும் டேட் பண்ணலாம், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, எனக்கு பாங்க ரொம்ப வருஷமாக தெரியும் நல்ல பையன், டேட் பண்ணி பார்க்கல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ என் எந்த உனக்கு பொருத்தமாக இருப்பாங்கன்னு ஆன்டி டக்குன்னு வாய விட்டுட்டுறாங்க. என் என்ன அவர் எனக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, பட் அவர் சிங்கிளாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் இப்போதைக்கு என்னென்ன பற்றி பேசுகிறீங்க அப்படின்னதும் எப்படியும் அங்கிள் சமாளித்து கூப்பிட்டு போயிடுறாங்க. மார்க் கூட இருக்கிற ஜெய், அதுக்கப்புறம் இந்த அங்கிள் ஆண்டி எல்லாருக்குமே மார்க்கும் பெல்லாவும் தான் லவ் பண்ணி ஒன்று சேரணுங்கிறது ஆசை.
இந்த பக்கம் மார்க்கை தான் காட்டுறாங்க, ஏதோ சண்டையெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜெய், வேணும்னா நீங்கள் இன்றைக்கி கிளாஸை போஸ்ட்பான் பண்ணிடலாம், பேக்கிங் கிளாஸ்க்காக பெல்லா வருவாங்கல்ல அப்படின்னு கேட்குறதுக்கு எதுக்கு போஸ்ட்பான் பண்ணணும்னு கேட்க, இல்லை நேற்று அந்த பாங் பையன் பெல்லாக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க, அப்செட்டாக இருப்பீங்கல்லங்க. இதை பாரு ஜெய், அது வேற இது வேற, பெல்லா அவள் லைஃப்பில் பாட்டுக்கு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெல்லா நல்லா இருக்கணும், அவளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ ஓகே சார் அப்படிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக பெல்லாவும் கிளாஸுக்கு வந்துடுறா. வந்ததும் பேக் பண்ணுறவங்கெல்லாம் போட்டுக்கிற ஹேட் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுறா. கரெக்டாக ஹேட் போடு, முடி கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எதுவும் ஒத்துக்கும் ஒத்துக்காது என்ன அப்படிங்கிறத நீ கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபு கொடுத்து படிக்க சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு எதோ நூடுல்ஸ் மாதிரி எதாவது மேக் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்லாவும் அதை எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுறா. படித்து முடிச்சதுக்கப்புறமாக இதை நான் உனக்காக தான் மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து மார்க் கேட்குறாங்க. வெல்லாக்கு இருக்கிற அலர்ஜியால் வெல்லா தெரியாமல் சின்ன பீஸ் ஆஃப் கேக் ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டா கூட உயிரே போகிற அளவுக்கு கூட ஆபத்து இருக்குது. ஸோ அந்த நோய் என்ன, அந்த நோயில் இருக்கிற ஆபத்து என்ன, அந்த அலர்ஜி இருக்கிற சமயத்தில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் வந்து மார்க் கேட்குறாங்க, இப்போ நீ இதை சாப்பிட்லாமா, எந்த நம்பிக்கையில் சாப்பிட்றேன் அப்படிங்க. ஏன்னா இந்த வீட்டில் கண்டிப்பாக மில்க்கோ எக்கோ இருக்காது, ஏன்னா அது உங்களுக்கும் தான் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறா பெல்லா. ஆனால் உண்மையில் பெல்லாவுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அலர்ஜி, மார்க்குக்கு அலர்ஜி கிடையாது. பெல்லாக்காக தான் அதை தனக்கு அலர்ஜியை இவனே மாற்றிக்கிட்டான். பெல்லா சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்குறப்பவே மார்க்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்படி எல்லா கிளாஸையும் முடிச்சதுக்கு அப்புறமாக பாங்கையும் மினியும் பார்க்குறதுக்காக வராங்க. பாங் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி வச்சுருப்பான், அங்கே தான் வந்திருக்காங்க. அங்கே வந்ததும் மினிக்கு வந்து அப்படி தேங்கி தேங்கி சொல்கிறான், இதை பாரு பெல்லா, உன் பர்சனல் விஷயத்தில் மூக்க நினைக்கிறேன் தப்பெடுத்துக்காத, இப்போ பேக்கிங் கிளாஸ் கற்றுக்க போயிட்டுருக்கே இல்லையா, அவங்க தானே மிராக்கல் ஹோட்டலோட செஃப் அப்படின்னு சொன்னேன், அன்றைக்கி அவர் ஹாஸ்பிட்டலில் கூட தன்னோட பேர் கவின் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவரோட சர்நேமை வச்சு கொஞ்சம் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன், அப்போ எனக்கு சில நியூஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மினி சொல்கிறான். அதாவது ஒரு லேடி வந்து இறந்து போயிருக்காங்க ஹிட் அண்ட் ரன் கேஸில், அவங்க சர்நேமும் கவினோட சர்நேமோட ஒத்து போகுது. அப்படி இறந்து போன லேடிக்கு ஒரு பையன் இருந்திருக்கு, அந்த பையன் பேர் கவின் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு மினி ரெண்டு பேரும் தான் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதை பெல்லா கிட்ட சொல்ல என்னது அப்படின்னு பெல்லா ஷாக்கிங்காக பார்க்க, இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னு கேட்டதை நான் அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேங்க. ஏதோ ஒரு வெஹிக்கல் மோதி அதன் மூலியமாக சின்ன வயசு கவினோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. பெல்லா குன்மை தெரிஞ்சுதான் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.